இருக்கிறது. நம்முடைய பகவான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் இந்த பிச்சைக்காரனை பற்றி. எங்கு பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த பிச்சைக்காரனுடைய ஏதோ ஒரு லீலையை மனதில் திரும்ப திரும்ப கொண்டு வந்தாலும் அங்குதான் இந்த பிச்சைக்காரனின் ஆசிரமம் இருக்கிறது, அங்குதான் இந்த பிச்சைக்காரன் வாசம் செய்வேன் என்று. இப்பொழுது மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதால் நிறைய பக்தர்கள் மிகவும் சோகமாய் ஆசிரமத்துக்கு வர முடியவில்லையே என்று, நம்மோடு நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று சிலர் மிகவும் வருத்தத்தோடு சென்றிருக்கிறார்கள். இங்கு வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். ஸ்ரீ முத்துக்கண்ணபிரான் எப்படி ஏக்கத்தோடு ஆசிரமம் வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்தபொழுது அலையலையா எண்ணங்கள் எழும்பி பல கேள்விகளாய் உருமாறி 100 கேள்விகளை மனதில் சுமந்து கொண்டிருந்த பொழுது அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக பகவான் அவருடைய கைகளில் வந்து சேர்ந்தார் அல்லவா? இதை பார்த்தோம். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்விக்கெல்லாம் பதிலாக நம் கண்ணன் வந்தான். இன்றைக்கு ஒன்று பார்ப்போம். ஜெகதாம்பாள் என்பவர் வேலூரில் இருக்கிறார். அவர் ஒன்று எழுதியிருக்கிறார். ரொம்பவும் சிம்பிளான ஒரு விஷயம், அனுபவம் ஆழத்திற்கு செல்லும். அவர் சொல்கிறார், ஆசிரமத்திற்கு வந்து பகவானை தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று பலமுறை அவர் ஏங்கியிருக்கிறார். பகவான் வண்ணத்து பூச்சி ரூபத்திலும் வந்து காட்சி தருவார் என்றெல்லாம். ஸ்ரீ முத்துக்கண்ணபிரானை போலவே இவருக்கும் மனதில் நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லையா, நமக்கு அந்த தகுதி இல்லையா, நாம் பகவானை என்றுமே காணப்பெற மாட்டோமா, எத்தனையோ சாதுக்களாய் வருவார் என்கிறார்கள், வண்ணத்து பூச்சியாய் வருவார் என்கிறார்கள், ஆனால் நமக்கு எதுவுமே நேரவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அந்த முறையும் ஜெயந்தி ஒன்று வந்தது. அந்த ஜெயந்திக்கு அவர்களால் வர முடியவில்லை. அப்பொழுது அவருடைய கணவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாராம், காற்றினிலே வரும் கீதம் என்ற ராகத்தில் இருந்த அந்த பாட்டு. அதிலே வாழ்விலே நமக்கு ஒரே துணை யோகிராமன் என்ற அவர் பெயரே என்ற இரண்டு வரிகளில் ஆரம்பித்த அந்த பாடல், அவர் பகவானை பற்றிய பாடலை ஒன்றைத்தான் தன்னுடைய மனைவிக்கு பகவானுடைய ஜெயந்தி பரிசாக அளித்தார். அதை இவர் காற்றினிலே வரும் கீதம் என்ற ராகத்தில் பாடிக்கொண்டே இருந்தார். மனம் பொங்கி பொங்கி அழுதது. அதில் இரண்டு வரிகள் வரும். அந்த வரியில் உள்ளம் உருகியவரை நினைக்கையிலே சுற்றி சுற்றி வலம் வருவார் வண்ணத்து பூச்சியாய், மனதிலே எழும் ஏக்க எழுச்சி சுற்றி சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி என்று அவர் பாடிக்கொண்டிருந்த பொழுது மனமுருகி அந்த பாட்டிலே லயித்து பகவானை நினைத்து அழுதபடி பாடிக்கொண்டிருந்தாராம். இந்த வண்ணத்து பூச்சி என்ற அந்த வரி வந்தவுடனேயே திடுமென்று அவர் மனதே அவருடைய கவனத்தை ஏதோ கவர்ந்தது. அவர் எதிரே பார்த்தார், சரியாக ஒரு வண்ணத்து பூச்சி, பெரிய வண்ணத்து பூச்சி, செந்நிறத்தில் சற்று கரும் சிவப்பு நிறத்தில் வந்து அவர் எதிரே இருக்கும் ஜன்னலில் அமர்ந்தது. அவருக்கு இன்ப அதிர்ச்சி. நாம் எப்படி ஏங்கிக் கொண்டிருந்தோம், நம்முடைய மனதிலே எத்தனை எத்தனை கேள்விகள் அலையலையாய் எழும்பிக் கொண்டே இருந்தது. எனக்கு தகுதி இல்லையா,
எனக்கு அவருடைய கருணை அவ்யாஜ கருணையாகவாவது அவர் காட்சி தர மாட்டாரா? எல்லோருக்கும் அன்னத்து பூச்சியாய் மிக எளிதாக கிட்டுகிறாரே, நமக்கேதும் அந்த மாதிரி நேரவே இல்லையே. இந்த ஆதங்கம், பல கேள்விகள், அத்தனை கேள்விகளின் தாபங்களுக்கும் பதிலாக பகவான் வண்ணத்து பூச்சியில் இருந்தார். அவருக்கு ஆசிரமம் வந்து பகவானை தரிசித்த திருப்தி கிடைத்து விட்டது, சந்தோஷம் கிடைத்து விட்டது. ஆக நாம் ஆசிரமத்திற்கு வர வேண்டும், பகவானை தரிசனம் பெற வேண்டும் என்ற ஏக்கம் நமக்குள் ஆழமாக எழும்பொழுது நாம் இருக்கும் இடத்தில் பகவான் வந்து நமக்கு தரிசனம் தருகிறார். இவையெல்லாம் ஒரு சிலாமூர்த்தியாகவோ வண்ணத்து பூச்சியாகவோ வந்தாலும் அவர்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் நாமசங்கீர்த்தனம் செய்யும் பொழுதும், அதற்கு முன்னால் காலையிலும் சரி மாலையிலும் சரி பகவானுடைய பூஜையை, அவரவர்கள் வீட்டுக்குள்ளே பகவான் வந்து நின்று கொண்டு கையை உயிரை தூக்கி ஆசீர்வதித்தபடி அவருக்கு நடத்தும் பூஜையை ஏற்றுக்கொண்டு நிற்கும் அந்த கோலம் எல்லோருக்கும் எளிதாய் அவரவர்கள் வீட்டிலேயே கிட்டுகிறது அல்லவா? அப்பொழுது பகவானுடைய சன்னதியில் இருப்பது போல்தானே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டவர்களுக்கு நம்முடைய ஆசிரமத்தில் பகவானுடைய சன்னதியில் அவர் முன்னே நின்று அவருடைய அருளை பெறும் அந்த உணர்வு வரும். ஏனென்றால் இந்த பூஜையின் பொழுதும் ஒரு பெரும் சக்தி எழும்புகிறது, எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதம் பரவுகிறது. அதே போல் நாமசங்கீர்த்தனத்தின் போதும் கூட்டு நாமசங்கீர்த்தனத்தில் ஒரு பெரும் இறை சக்தி எழும்பி எல்லோரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறது. அந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனை காலையிலேயே நாம் சமர்ப்பித்து விட்டோம் தமிழில்.